வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறுமே இந்நிகழ்ச்சியில் வந்து அன்னை மகா பிரத்யங்கரா தேவி பத்தி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு வருகை தந்திருப்பது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபர் இன்னைக்கு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எல்லா தகவல்களும் மக்களுக்கு கொடுத்து மக்கள் ஓரளவுக்கு அன்னையை வழிபட்டு அதன் மூலமாக பயனடைய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பொதுவா மக்களுக்கு சொல்லிட்டீங்க, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எப்படி நல்லடத்தைகள் மூலமாக தங்களுடைய கல்வியில சிரத்தையா இருக்கிறது, கல்வியில எப்படி நல்ல பெருப்பெயர்களை கிடைக்கிறது, அதுக்கு ஏதாவது வழிவகைகள் வச்சிருக்கீங்களா? எல்லாமே அந்த ராகுகால பூஜை முறைதாம்மா. இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய ரெமிடியல் மெஷர் பண்ணவங்க, பரிகாரங்கள் பண்ணவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நம்பர் கொடுத்துட்றேன். ஒரு பெண் அமெரிக்கால இருந்து வாட்ஸ்அப் போடுறான், சுவாமி நான் ஏற்கனவே வந்து டிரைவிங் டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன், இன்னைக்கு போறேன், நீங்க எனக்கு பிளஸ் பண்ணுங்கன்னு போடுறேன். நான் அதுல வந்து பிளஸ்ஸிங் ஹேண்ட் இப்படி போட்டு விடுவேன், ஜெய் பிரத்யங்கரேன்னு போட்டு ரெண்டு கை போட்டு விடுவேன் இந்த வாட்ஸ்அப்ல. அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துல திருப்பி மூணு மணி நேரமா அந்த நம்ம இந்தியா டைம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி இருக்கும், மெசேஜ் போடுறேன், நான் பாஸ் ஆயிட்டேன், தேங்க்யூ குருஜி அப்படின்னு. அதாவது நான் இங்க இருந்து என்ன பண்ணாம அவ போடுற அவளுக்கு என்ன வேணுமோ நீ பாத்துக்கோ. அது மாதிரி ஒரு குழந்தை வந்து இப்ப ஏதோ பிளஸ் டூல வந்து ஆன்லைன் இந்த தேர்வுலாம் இந்த பிராக்டிக்கல் சொல்றாங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், ஒரு பொண்ணு போடுறான், சாமி நான் போறேன், எக்ஸாம் எழுதுறேன், நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நான் மெசேஜ் போடுறேன், நீ நல்லா இந்த பிளெஸிங் ஹேண்ட் தான் போடுறேன். டைப் பண்றதுக்கு நேரம் இருக்கு, இது என்ன காப்பி பண்ணிருப்பேன் அப்படியே டக்குன்னு பேஸ்ட் பார்த்த உடனே பண்ணி போட்டோன்னே வந்து திருப்பி சாயங்காலம் போறேன், நான் நல்லா பண்ணேன் சுவாமிஜி, நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம், நான் அம்பாள்கிட்ட தகவல் சொல்லிடுவேன் அவ்வளவுதான். அப்ப சொன்னவங்களுக்கு மட்டும்தானா? அப்படி இல்ல, யாரெல்லாம் ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். இதுல அவங்க வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க என்ன பரிச்சை இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கதா நம்ம பிரார்த்தனைகள் பண்றோம். அதே மாதிரி அவங்க உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கண்டிப்பா பிளஸ் டூ பரிச்சை பத்தாவது அந்த பப்ளிக் எக்ஸாம்ல எழுதுறவங்க அத்தனை பேருமே, அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன்னா நல்ல மார்க் எடுத்து, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குவாலிட்டி, அந்தோடைய நம்மளுடைய மார்க் என்ன எடுப்போம், தகுதி என்னன்னு தெரியும். தகுதிக்கு மீறி ஆசைப்படணும், ஆனா நம்ம தகுதி மீறி ஆசைன்றது நம்ம முயற்சி பண்ணா அதுக்கு ஆசைப்படலாம். நம்ம முயற்சிக்கு ஏத்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஜாதக அமைப்பு தான் முக்கிய காரணம், அந்த கர்மா தான் முக்கிய காரணம். இவன் இதுதான் படிக்கணும் அப்படின்லாம் எந்த தெய்வமும் சொல்றது இல்லை, நம்ம பண்ணி வச்ச கர்மா நமக்கு இந்த படிப்பினையும் அந்த வாழ்க்கையும் கொடுக்குது. அதுல முக்கியமா ஒரு பிள்ளைகளை வந்து நல்ல நிலைக்கு உயர்த்துவது படிப்பு, என்ன படிச்சிருக்கான்றத பொறுத்துதான் அதுக்கப்புறம் மேல வருது. சில பேர் படிக்காதவங்களும் மேல வராங்க, அதுவும் அந்த ஜாதக அமைப்பு அந்த கர்மா தான், புரியுதுங்களா? அதனால அந்த படிச்ச என்ன படிக்கணும்னு முடிவு பண்றதும் அந்த கர்மா தான், எப்படி வாழ வைக்க போறதும் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, கடவுள் முடிவு பண்ணல. இனிமே அதாவது மதியை விதியை மதியால் வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம், நான் சொல்றேன் விதியை மதியால் வெல்லலாம் வேண்டாம், கடந்தாலே போதும். அது வெற்றி என்பது ஒரு பெரிய ஆணவம் மாதிரி பேசுது, அந்த வெற்றி ஒரு வெற்றி வந்தாலே அது ஆணவம் வந்துடும். அதனால கடக்கலாம் சொல்லுங்க, அம்பாளுடைய அனுகிரகத்தோட அதை கடந்து போனாலே போதும், வரைகின்ற பிரச்சனைல இருந்து கடந்து போன போதும். கடக்க முடியாம அங்கேயே உட்காந்துட்டோம்னா பிரச்சனையே, அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்க்க முடியாது, வாழ்க்கையினால பிரச்சனை வரும். அதுல முதல் படியே இந்த பிள்ளைகளுடைய படிப்பு, அந்த படிப்பு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பரிகாரங்கள் என்பது பண்ண இல்ல சாமி, நாங்க பஞ்சாயத்துக்கு போனோம், போப்பா பஞ்சாயத்துக்கு, இந்த பொண்ணு வாழ்க்கை என்னன்னு கேள்வி கேள்வி, அவனை கல்யாணம் பண்ணவனே கேள்வி கேள்வி, இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை என்ன, நீ பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு அம்மா கேட்டாங்க அக்கா கேட்டாங்க தங்கச்சி கேட்டாங்கன்னு சொல்லி பொண்ணை விட்டு போறியடா, இன்னும் கேள்வி கேளுங்க. ஏன்னா ஒரு பெண் வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு விட்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சு வாங்க, முடிஞ்சா நம்ம பரிகாரத்தை செய்யுங்க, இல்லைன்னா ராகுகால பூஜையும் அந்த பெண்ணுக்கு பாதகமல பூஜையும் எடுத்து கொடுங்க, பார்க்க சொல்லுங்க, செய்யட்டும், அம்பாள் வழி காட்டுவா, வழி காட்டினதுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் அந்த பொண்ணு அப்படியே இருக்கட்டும், இப்ப எப்படி இருக்கு, நீங்க பிரிச்சு வச்சாலும் அப்படித்தான் இருக்கும், அப்ப பிரிக்காதீங்க. நல்ல தகவல் சுவாமி, நல்ல முடிவு அப்படின்ட்டு போயிட்டாங்க. எதுக்கு ஊர்ல இருந்து பஞ்சாயத்து பண்றவங்களே வராங்க, அந்த பொண்ணு வீட்ல இருந்து யாரும் வரல, நம்ம நிகழ்ச்சி பார்த்தா அவங்க இதை கேட்டுக்கிட்டு எப்படி பண்ணுன்னு தெரிஞ்சுட்டு போறாங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அது போல, படிப்பு என்பது முதல் படி, அடுத்தது வேலை, அடுத்தது திருமணம். அதுல இந்த பிள்ளைகளுக்கு முக்கிய காரணமே படிப்பு தான். அந்த படிப்பை நீங்க கொடுக்கறதுக்கு எத்தனை ரூபாய் செலவு பண்றோம், ஒரு எல்கேஜி ஸ்கூலுக்கே வந்து ஃபீஸ் கட்டினா ஒரு 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு கல்வி வந்திருக்கு. ஆனா நம்ம பரிகாரங்கள் அது அதை விட கம்மி, எல்லாமே இருக்கு, பணத்தை பேசல, அந்த நாட்கள் கணக்குல உங்களுக்கு இருக்கு, அதை செய்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க, நிச்சயமா நல்லா படிப்பாங்க. முடியாதவர்கள் ராகுகால பூஜை பண்ணுங்க, முடிந்தவர்கள் பாதகமல பூஜை பண்ணுங்க. யார் வீட்டுல எல்லாம் பாதகமலம் இருக்கும், யார் வீட்டுல எல்லாம் ராகுகால பூஜை பண்றீங்களோ அவங்கெல்லாம், அம்மா என்ன நான் நல்லா படிக்கணும், எனக்கு என்ன வருமோ அதை கொடு, நான் நல்ல மார்க் எடுக்கணும், என்னுடைய முயற்சி இது, அதனால இந்த முயற்சிக்கு எனக்கு வெற்றியை கொடு, என் கூட இருன்னு சொல்லி பரீட்சை எழுதும் போது ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஒரு 3 வாட்டியும் சொல்லிட்டு எழுதுங்க. பேப்பர்ல எல்லாம் எழுத வேண்டாம், அதுல எதுவும் எழுதியெல்லாம் வைக்காதீங்க, அது சில பேருக்கு வருத்தத்தை தரும், என்னத்துக்கு எழுதுனாங்க போனாங்கன்னா, பரீட்சையில் அதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவே இருக்கு, எதுவுமே புள்ளியார் சுவி தவிர எதுவும் போட முடியாது.
அங்க போய் சூலம் வரைகிறது, வேல் வரைகிறது, ஜெயப்பிரதிங்கிற ஜெயப்பிரதிங்க அதை திருத்தவர் ஒருத்தர் அந்த மதத்துக்கு சம்பந்தம் இல்லாதவராக இருப்பார், அவர் கோபம் வரும் பார்த்தோன்னே. அதெல்லாம் வேண்டாம், மனசுக்குள்ள வைங்க அம்பால. அம்மான்னு சொல்லி இந்த பேனா உன் சூலம்னு நினைச்சுக்கோ, எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடு, இந்த பேனா உன் சூலம்னு நினைச்சுக்கோ, எனக்கு எனக்கு வழிகாட்டு, உன் சூலத்தின் மூலியமாக எழுத மனசுக்குள்ள இருக்கிறத எழுத காட்டு அப்படின்னு ஒரு நிமிஷம் குருவாக என்னையும் அம்பாளாகி அவளையும் நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. நிச்சயமா நல்லா படிப்பீங்க. காலையில படிக்கும் போது கிழக்கு முகமா உட்காந்து படிங்க, அதிகாலையில உட்காந்து படிங்க. இதை முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணிருக்கிறவங்க அத்தனை பேருமே நல்லாதான் இருக்காங்க. பத்தாவதுல 200 மார்க், 220 மார்க் எடுத்த பொண்ணு 10வது முடிச்சோடனே என்ன வந்து பார்த்து பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு பிளஸ் டூல பாத்தீங்கன்னா 1120 மார்க். இன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. புரியுதுங்களா? அவ என்ன படிக்கணும்ன்றது நம்ம தீர்மானம் பண்றதுல, அந்த அந்த மதி என்ன பண்ணும், அந்த விதி என்ன பண்ணும், அவங்கள படிக்க விடாம போகும். நம்ம பரிகாரங்கள் அதுல இருந்து கடந்து அவங்களை வழி நடத்தும். அதனால படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் நல்லா படிங்க. பரிகாரம் என்பது இந்த கடைசி நேரத்துல பண்ணி உங்களுக்கு எந்த முயற்சியும் தராது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா கடைசி நேரத்துல வந்து இப்ப நான் பரிகாரம் பண்ணிடுறேன் சாமி, என் பையன் நல்லா படிப்பான், அதெல்லாம் வேண்டாம். நம்ம தாயை திரும்பது கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பது. நம்ம பரிகாரம் என்பது கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஒரு வீடு வாங்கி வச்சா நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீடு இருக்குமா? எப்படி இருக்கும்? திடீர்னு பிரச்சனை வந்து அந்த வீட்டு மேலதான் கண்ணு வரும். ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிறதோட நம்ம வாடகை வீட்டுல இருக்கலாம், அந்த வீட்டை வித்துலாம். ஆனா பரிகாரத்தை போட்டு கொடுத்துட்டேன், சாமி கிட்ட போய் இத்தனை ரூபாய் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிருக்கோம், இதை வித்துட முடியுமா? அந்த பரிகாரத்தை கேட்டு விற்க முடியாது, யாரும் வாங்க மாட்டான், யோ போயா நீ அப்படின்வா. அது போல உங்க உடம்புல இருக்கும் அந்த சூழல் எல்லாம் வராது. புரியுதா? எந்த காலத்திலயும் கூட இருக்கும். ஒரு காலம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் டால்ஷங்கரா, பேர் சொல்லுங்க. என் பேர் ரேவதிமா. நல்லது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கவரப்பேட்டில இருந்து பேசுறோம். நல்லது. ராசி நட்சத்திரம்மா? சுவாதி நட்சத்திரம், துளராசி. தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சி எப்ப வரப்போதுன்னு பாப்பேன். அப்புறம் அம்பாலிய பாக்குற மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு. அப்புறம் இதுதான் பண்ணணும், நம்ம இவர் சொல்றத எடுத்துக்கணும், அப்படி இது இதுல நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னிலிருந்து நான் உடாம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். சரிம்மா. அப்ப நான் செய்யும் போது ஆரம்பத்துல பையனுக்கு 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயா இருந்தது, பசங்க இல்ல. சரிம்மா. அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பிச்சிருப்பாடு 2 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்துச்சு. பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஆம்பளை பையன் சிம்ம ராசியில பிறந்திருக்கிறான். சரிம்மா. மகன் நட்சத்திரம். சரிம்மா. இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்தது. ஆனா பையன் வேலை தொலைவ போயிச்சு, கொஞ்சம் சுகர் வந்துருச்சு, ரொம்ப டேவல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பையனை வேலைச்சேரில குடி வச்சேன். சரிம்மா. ஆனா ஆரம்பத்துல 30,000 சம்பாதிச்சிருந்தா, நான் வேலைக்கேத்த ஆரம்பிச்சிருப்பாரு, இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறான். நல்ல விஷயம். பெரிய பையன், சாப்ட்வேர் இன்ஜினியர். சரிம்மா. சின்ன பையன் டிப்ளமா தான் முடிச்சா, மேல படிக்கல. சரிம்மா. அப்புறம் நிறைய நிலம் இருக்குது, அங்க போர் போட்டா மேல போலதான் தண்ணி ஓடிந்து, அப்புறம் தண்ணி விட்டு போச்சு. இந்த மழை இல்லாத சமயத்துல ஒரு போர் போட்டோம், தண்ணி உப்பு தண்ணி வந்துருச்சு. அப்படியே கவலையா வந்து படுத்துட்டேன். அன்னைக்கு நைட்டு வந்து கூட வச்சுக்கணும் அம்மா மாதிரி வந்து, நீ இரு, ஊரு ஊடு கட்டிருக்கோம், மேலாண்ட பக்கம் குபேரமூலை பார்த்த மாதிரி போறதே தண்ணி விழும் அப்படின்ச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் சொன்னேன் அவங்களுக்கு, நான் நீ சொல்றது நாங்க எடுக்க மாட்டேன் போ அப்படின்ட்டு, ஆனா அதே எடுத்துட்டு போட்டுருக்காங்க. சரிம்மா. அந்த குபேர மூலம் பார்த்த மாதிரி தண்ணி விழுந்துச்சு. இப்ப 80 மணி நெல் அறுப்பறுத்தோம். சரிம்மா. அதுக்கப்புறம் அம்மா அடிக்கடி கனவுல வருவாங்க, மஞ்சள் புடவை கட்டின்னு தக தகன்னு அவ்வளவு அழகா நின்ன போறாங்க, அவங்களுக்கு பின்னாடி நீங்க போறீங்க சாமிஜி. பிரதிங்கிற ஜெய ஜெய பிரதிங்கிற. அவங்க கையில வந்து அந்த பாத கமலம் இருக்கு. சரிம்மா. ஐயோ, அம்மா மின்ன போறாங்க, எல்லாம் மஞ்சள் துணிலயே இருக்கிறாங்க, அவரு பின்னாடி போறாரு, வந்து நமக்கு ஏதாச்சும் என்ன ஏதோ குறிப்பா அப்படின்னு நான் அப்படி நினைச்சுட்டு இருந்தேன். சரிம்மா. பையன் வந்து கொஞ்சம் 6 மாசம் காலம் பேசாம இருந்தான். சரிம்மா. இப்போ நான் என் பாதகமலை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு, நான் எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு துட்டு எனக்கு கிள்ளி கிள்ளி தான் கொடுப்பாங்க, அள்ளி கொடுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப செலவு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. சரிம்மா. அதுக்கப்புறம் ஒரு நகை ஒண்ணு கீழே விழுந்துருந்துச்சு. பையன் பேங்க்ல வைப்பான், எடுப்பான், ஒரு 4 கிராம் சின்ன கை செயின் மாதிரி குழந்தை, அது கூட சின்னது, அது ஊட்டிட்டாங்க. அது மறுபடியும் கவனிச்சு வேலை, அது எடுத்து கொடு வச்சு உங்களாண்டு வந்து 1000 கொடுத்து வாங்கிட்டாங்க. வாழகமலம் நேர்ல வந்து வாங்கினீங்களா? ஆமா, நேர்ல வந்து. அதான் கல்யாண மண்டபத்து மயிலாப்பூர்.
சரி 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 இதுல வந்தாங்க. சரி சரி, எனக்கு அம்மா கூடவே இருந்து எல்லாமே நல்லது பண்றாங்க. சின்ன பையன் ரொம்ப கோபமா பேசுவான் வச்சிருக்கேன் வச்சு துளராசி. இன்னைக்கு எவ்வளவு சாப்பிட்டாயிட்டான் சவுண்ட் வரலாம் வரலாம் தேடிதான் வருது, வர்ற இடம் அவனுக்கு பிடிக்கலன்னுறான் சின்ன பையன். சின்ன பையன் எங்க வீட்டுக்காரர் நானும் மூணு பேரும் ஒன்னா கவரப்பேட்டில இருக்கிறான், அவன் வேலை செய்யல இருக்கான் பெரிய பையன். சரிம்மா, எனக்கு அம்மா தொடர்ந்து எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாலாவது வருஷம் பண்ணின்னு இருக்கிறேன். நீங்க அடிக்கடி சாமிஜி கடவுள் கனவுல வருவாரு, உங்களை அடிக்கடி பாருகிறேன். சரிம்மா, அந்த பாதகமலத்தோட பூஜை பண்ற மாதிரி. சரிம்மா, அதாவது இப்ப நீங்க வந்து அம்பாள் வந்து நான் அம்பாள் முன்னாடி போக நான் பாதகமலத்தை எடுத்து பின்னாடி போனதுக்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணி பாதகமலம் வாங்கிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா, அம்பாள் பாதகமலம் வாங்குன்னு சொல்லிதான் அந்த காட்சி. இல்ல வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மட்டும் தெரியும். நான் வாங்கறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு படு அப்படியே எடுத்துக்கிட்டு வர மாதிரி. ஓ, அம்பாள் வந்து என்ன கூட்டுன்னு வரா உங்க வீட்டுக்கு, இதான் அர்த்தம். சரியா, வேற இடத்துக்கு எத்தனை வச்சுக்கலாம், நெல்வாயிலுக்கு எத்தனை போலாமா, எத்தனை வச்சு பண்ணி மறுபடியும் எத்தனை வரலாமா அப்படின்னு நினைச்சேன். கையில எத்தனை போலாமா, இடத்த மட்டும் இடத்த மாத்தலாமா, மாத்திட்டு மறுபடியும் இங்க ஒரு பத்து நாள் அங்க இருக்கும்போது வச்சுக்கலாம், மறுபடியும் எத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் உங்க கையில எத்தனை போற மாதிரி கனவு கண்டேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்க நீங்க ராகுகால பூஜை பண்ணி உங்களுக்கு இத்தனை நன்மைகள் நடந்திருக்கு, இன்னும் நன்மை நடக்கும். புரியுதா? இன்னைக்கு நீங்க இந்த ராகுகால பூஜை முறை பேசி அதனால் ராகுலாம் செய்யறாங்களோ அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரட்டும். இதுதான் குருவின் ஆசீர்வாதம். இன்னும் நிறைய நடக்கும், அம்பால நம்புங்க. இதை விட இன்னும் அற்புதங்கள் எப்பயும் கூட இருக்குன்னு சொல்றதுதான் இந்த சாட்சிகள்லாம். புரியுதா? நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா பேச நேரம் இல்ல. இது அரை மணி நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நீங்க பேசுன மாதிரி யாரும் அதிகம் நேரம் எடுத்துக்கிட்டது இல்ல. இருந்தாலும் நீங்க கோர்வையாக நிறைய விஷயங்கள் சொல்ல வரீங்களேன்றதுக்காக நான் தடுக்கல. புரியுதா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க. ஜெய் பிரதிங்கிற, ஜெய் ஜெய் பிரதிங்கிற. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து நம்ம பாதகமலம் பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது பாதகமலத்துடைய தகவல் சொல்லிட்டு வந்துடலாம். நேர்களை, பாதகமலம் நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க, அதை பற்றிய தகவல் இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் அதர்வன வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233300, 9840008673. பாதகமலம் பாத்தீங்க இல்லையா, பாதகமலம் வாங்கி வைக்கிறதுனால என்னென்ன மகிமைகள், என்னென்ன நிறைய பேர் அனுபவங்கள் கொடுத்திருக்காங்கிறது நீங்க நேரலை நிகழ்ச்சியிலே பாத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம சுவாமிகள்டையும் கேட்கலாம். சுவாமி, பாதகமலம் இப்ப வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க விசேஷ தினங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? எப்ப கொடுக்கறீங்க? நிச்சயமாக 18ஆம் தேதி சனிக்கிழமை, அன்னைக்கு மறுநாள் காலையில் நீங்க வீட்டில் எடுத்து போய் வைக்கிற நாள் அஷ்டமியா இருக்கட்டும், தேய்பிரை அஷ்டமி. அதனால சனிக்கிழமை மாலை, அதாவது 7 மணி வாக்கில் அஷ்டமி வந்துருது, தேய்பிரை அஷ்டமி. அந்த நாள்ல நீங்க வாங்கிக்கோங்க என்கிட்ட. 3 மணிக்கெல்லாம் நீங்க உள்ள வந்துடணும், 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள வந்துடணும். 4:30 மணிலிருந்து 5 மணிக்குள்ள கொடுப்பேன். அதனால யாரும் வெளியூர்ல இருந்து வரவங்க, அதாவது ராத்திரி ட்ரெயின், ராத்திரி பஸ் அப்படி போட்டுவாங்க. இந்த 4 மணி 5 மணி பஸ் போட்டேன், கஷ்டப்பட்டு வரீங்க, 2-3 பேர் வந்தாங்க, நான் கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், எடுத்து இப்படி கொடுத்துருவேன் பரவாயில்லையா, என்னுடைய உபதேசங்கள் வேணும்னா நீங்க காத்துக்கணும். தனிப்பட்ட முறையில் நிறைய ரகசியம் வரும் உங்களுக்கு. வேணும் பரவாயில்ல சாமி, ட்ரெயின் போனா போதும், பஸ் போனா போதும், அடுத்த பஸ்ல போய்க்கணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு தேவை. பாதகமலம் வேணும்னா எப்படி பூஜை பண்ணணும், என்னென்ன முறைகள் என்பது நான் ரகசியமாக சொல்லப்படுது. எல்லாருக்கும் ஒரு கவலைகள் இருக்கும், உங்களை நான் எப்படி வீட்டுல வழிபடுறது, என் வீட்டுல கிச்சன்லயே தான் பூஜை, எல்லாமே நான் சொல்ல போறேன். வாங்கும்போது எல்லா தகவலும் சொல்லுவேன், அதுக்கு எல்லா முறையும் சொல்லித்தரேன். உங்க வீட்டுல ஒரு அம்மாவா ஒரு குழந்தையா பாதகமலத்தை வச்சு பூஜை பண்ண சொல்றேனே தவிர அதை சாமியா பாக்காதீங்க. நம்ம வீட்டு ஒரு ஆளா பாருங்க அம்பாள், அதனால பயமே வேண்டாம். நான் சொல்லித்தரேன், என் கூட இருக்கா, அவங்க கூட இருப்பா. அதை இப்ப பாருங்க, ஒரு அம்மாவுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கா, அவங்க ஒண்ணும் ராகுகால பூஜை தான் பண்ணிருக்காங்க, இப்பதான் பாதகமலம் வாங்கியிருக்காங்க. அதனால அம்பாளை வழிபட்டால் எல்லாமே நன்மையாகத்தான் முடியும், இதுல எந்த இடத்துலயும் தீமையே இல்லை. அதனால எல்லோரும் பாதகமலம் வாங்க. அஷ்டமி அன்னைக்கு நான் கொடுக்குறேன், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு மேல அஷ்டமி வரணும் அன்னைக்கு கொடுக்குறேன். நீங்க மறுநாள் காலையில வீட்டுல போய் அஷ்டமி அன்னைக்கு வீட்டுல வைங்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தங்கட்டும், நிறைய நன்மைகள் நடக்கும், அம்பாள் எப்பயும் கூட இருப்பா. புரியுதா? நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கோமலா பேசுறேன். சொல்லுங்கம்மா. கோமலா. கோமலா எங்க இருந்து அழைக்கிறீங்க? தூத்துக்குடி மாவட்டம். நல்லது. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், மீன லக்னம். நல்லது. உங்களுடைய கேள்விகள் என்ன? சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. சுவாமி வணக்கம். சொல்லுங்கம்மா.
நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன் சாமி. என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எம்ஏ பிஎட். சரிம்மா. இந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், எனக்கு திருமண தடை இருக்கு, அதை பத்தி எப்படி கொஞ்சம் சொல்லுங்க. சரிம்மா. என்ன வயசாகுதுமா இப்ப? 25 முடிஞ்சு 26 இருக்கு. சரிம்மா. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்மா? எனக்கு அக்கா ஒண்ணு, அண்ணா ஒண்ணு, அப்புறம் நானு. ஆமா. எல்லாருக்கும் மீதி ரெண்டு பேருக்கு முன்னாடி இருக்கவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சாமா? எனக்கு வரணி இப்ப வந்திருக்கு, மகா நட்சத்திரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆனா மாப்பிள்ளைங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு என்ன புடிச்சிருக்குது வரணு, ஆனா அவங்க ஒத்துக்கிட மாட்டேங்க. ராகுகால பூஜை பண்ணி இப்ப எப்படி இருக்கீங்க? முன்னக்கும் இப்பக்கும் எப்படி இருக்கீங்க? அதான் என்னோட கேள்வி. ஏதாவது ஒரு நிறைவுகள் என்ன தெரியுது? தெரியுது, வரன் வந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமையும் என்ன கிழமை நீங்க ராகுகால பூஜை வீட்டுல பண்ணிட்டு வரீங்க, வேலைக்கு போறதா இருந்தாலும் காலையில 6-7 பண்ணுங்க ராகுகால பூஜை. வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, புதன்கிழமை பண்ணுங்க, வியாழக்கிழமை பண்ணுங்க. சரியா? இந்த நாள்ல நீங்க வெளியில இருந்தாலும் ஜெய் பிரதிங்கிறே ஜெய் ஜெய் பிரதிங்கிறேன்னு மனசுக்குள்ள ஓட்ட விடுங்க, அம்பாள் மந்திரத்தை ஓட விடுங்க. அப்ப அவ பாத்துப்பா, நிச்சயமாக நடைபெறும், கவலைப்படாதீங்க. இப்ப குருபலம் இருக்கு, ரிஷபராசி தானே சொன்னீங்க, குருபலம் இருக்கு, வர ஆகஸ்டுக்குள்ளேயே அமைஞ்சிடும், பயப்படாதீங்க. புரியுதா? உங்க ஜாதக அமைப்புல 3 கிரகங்கள் 4 கிரகங்களுக்கு மேல இருந்தா தயவு செய்து ஜாதகத்தை ஒரு முறை என்னிடம் காட்டி விட்டு திருமணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. சரியா? நல்லா இருங்கம்மா, தொடர்ந்து பண்ணுங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இன்னைக்கும் சுவாமிகள் இருப்பாங்க, வேற எல்லாம் எப்ப இருக்கிறாங்கிறத கீழே இருக்க நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நாளைக்கு 9 மணில இருந்து சுவாமிகளுடைய அலுவலகத்துல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மகிமைகள், பாத கமலம், ராகு கால பூஜை முறைகள், இதெல்லாம் நம்ம வழிபடுறதன் மூலமாக உங்களுக்கு அம்மாள் காட்சி கொடுத்திருப்பா, அந்த அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம ராகு கால பூஜை பற்றியும் தகவல் சொல்லிட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களை, ராகு கால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிற தகவல்கள் இப்போது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ, உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய்தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பெருச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன்விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகு கால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகு கால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6-7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகு கால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகு கால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகு கால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிற தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கும். நிறைய பேர் செய்யாதவங்க கூட இன்னையில இருந்து கூட நீங்க அதை ஃபாலோ பண்ணணுங்கிறத எங்களுடைய ஆசையும் வேண்டுகோளும். ஏன்னா நிறைய பேர் இதை செய்யறதன் மூலமாக நிறைய பயன்களை அடைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேருக்கு சுவாமிகளோட பேச முடியலன்னே வருத்தப்படுவீங்க, வருத்தப்படாதீங்க. போன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு, ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு. அது தொடர்பாக கீழே இருக்க நம்பருக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி, இப்ப ராகு கால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள், இதை தொடர்ந்து நம்ம வந்து பரிகாரங்கள் செய்யணுங்கிறத ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டா மட்டும் போதுமா பரிகாரம் செய்து கொடுப்பீங்களா சுவாமி? நிச்சயமா, ஆசைப்பட்டா மட்டும் முடியாது, அம்பாள் அனுகிரகம் இருக்கணும், குருவின் ஆசை இருக்கணும். எந்த பரிகாரங்கள் செய்தாலும் நம்ம பரிகாரங்கள் மட்டும்தான், 21 வகையான பஸ்மங்களை உருவாக்கி அதன் மூலியமாக உங்க உடம்புல அதை அணிய வைக்கணும். அதற்கு உங்களுக்கு ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும், அது போன் அப்பாயின்மெண்ட், ஸ்கைப் அப்பாயின்மெண்ட், வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம்.
உள்நாட்டில் இருக்கவங்க நேரில் ஒரு முறை சந்திங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லாரும் சொல்கிற கஷ்டங்கள் நிறைய, அதை கஷ்டங்களே ஆரம்பத்திலே அதை ஆராய்ந்து அதை தீர்வு எடுத்துக்கணும். எவ்வளோ இன்னைக்கு பாருங்கள், நேற்று கூட ஒருத்தர் வந்தார், நான் பெரிய என்ன சொல்கிறார், உணவு விஷயமா ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருந்தேன், கேட்டரிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்தேன், பெரிய லெவலில் போச்சு சாமியா, நான் அதை மூடிட்டேன், இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நடுத்தர நிற்கிறேன். அவர் ஜாதகத்தில் 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. நான் சொன்னது தான் இருக்குது, நீங்களே எடுத்து ஆராயுங்க. நல்லா இருக்கிறவங்களும் இப்பயே அதை முழிச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், இது வாழ்நாளில் என்னைக்கும் இருக்கக்கூடியது, ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு பண்ணிட்டு இல்லை, வருஷம் ஒரு முறை என்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த முறையை ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் செய்யுது, நாளைக்கு செய்யுங்க இன்னைக்கு செய்யுங்கன்னு சொல்லேன், எந்த மாதம் முடியுமோ நீங்க வந்தாதான் நான் செஞ்சு தரப்போறேன். என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிடவே மாட்டோம், இது அம்பால் எனக்கு போட்ட உத்தரவு. அதனால நீங்க தேவைன்னா நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க, ஒரு முறை ஜாதகத்தை தயவு செய்து பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பத்தி என்ன விஷயமோ நான் சொல்லுவேன் நேரடியாக, அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? பரிகாரம் பண்ணணும்னா முன்பதிவு பண்ணிக்கணுமா? இப்ப ஆமா, ஏற்கனவே பார்த்திருக்கவங்க எல்லாம் 20ஆம் தேதிக்குள்ள அதுக்குண்டான பதிவுகளை செய்து கொண்டு முடிவு பண்ணிக்கணும், அது வரைக்கும் காத்துக்கணும். மாசி அமாவாசை மிக மிக விசேஷ அமாவாசை, புரியுதுங்களா? அந்த அமாவாசையில செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மாசியில் செய்தால் பாசி போல் படரும்னு சொல்லி பழமொழி இருக்கு, அந்த பழமொழிக்கு போன ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுனால நமக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, 7 வயசுக்கு மேல 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு, 14 வயசு 21 வயசு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்காக காத்திருக்காங்க பாத்தீங்களா, 10 வருஷமா கல்யாணம் இல்ல, 5 வருஷமா கல்யாணம், நம்ம தாயத்தை போட்டதுக்கு அப்புறம் திருமணம் ஏற்பாடு பண்ணுங்க, அந்த வரன்களால் பிரச்சனைகள் வராது, வாழ்க்கை நிச்சயமாக. நேற்று 2 பேரை சந்திச்சிட்டேன், இவ்வளவு தூரம் நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேசியிருக்கோம், அந்த சூழ்நிலை முடியாது. அம்பாளின் ராகுகால பூஜை பரப்புவதன் மூலமாக, குரு மூலமாக பரப்புறீங்க, இந்த நிகழ்ச்சி மூலமாக பரப்புறீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, அதனால உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு தினமும் பிரார்த்தனை பண்றேன். அதனால யாரெல்லாம் நிகழ்ச்சியில சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லிட்டு கடிதம் எழுதியிருந்த எனக்கு வரல சுவாமி, எனக்கு காயின் கிடைக்கல, அப்படி வரல, நான் ஏற்கனவே எழுதியிருந்தேன், வாங்க சொல்லுங்க, அப்பயே பிரசாதம் வாங்கிட்டு போங்க. அம்பாளுடைய உருவம் பொறித்த காயினும் சண்டிகோம பிரசாதமும் கையில கட்டிக்கிற ரக்ஷையும் கொடுக்கறேன், வாங்கிட்டு போங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க. நாளைக்கு உடனே பூஜை பேசிட்டு உடனே வாங்கிக்கலாம். பெரிய நிகழ்ச்சி நடத்துல, ஒரு அம்பாளுடைய இடத்துல நடத்துறேன், அதனால பதிவு செய்யணும்னு சொல்றேன். அப்படி யாருக்கெல்லாம் ஏற்பட்டுக்கோ இந்த நிகழ்ச்சி பாத்துருக்கோங்க, அத்தனை பேரும் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க, இப்ப அந்த அம்மா வெளியூர்ல இருந்து வர முடியல, 4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க, உங்க முன்னாடி எதுவுமே பண்ணல, அவங்க பாதகவனம் கூட இப்பதான் வாங்கியிருக்காங்க. அதனால அம்பாளை வழிபடுங்கள், ராகுகால பூஜை செய்யுங்க, என்னைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடியதற்கு ஒரே சக்தி அன்னை மகா பிரத்திங்கிறா. ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, பரிகார பூஜை. பரிகார பூஜை என்பது என்னை சந்தித்து செய்யணும், பாதகமல பூஜை கூட நீங்க குறியர்ல வாங்கிக்கலாம், ராகுகால பூஜை என்னை சந்திக்காமலே செய்யணும். இந்த ஒரு நிகழ்ச்சியில யாரு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு மந்திரங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன், ஒரே மகா மந்திரம் ஸ்ரீ மகா பிரத்திங்கிறா, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எல்லாரும் நல்லா இருங்க, அவளை நம்புங்கள், கைவிட மாட்டீங்க, அவ இருக்க பயமே. புரியுதுங்களா? நிச்சயமா சாமி, இந்த நிகழ்ச்சி முடிவுலையும் தர வந்தாச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டோம். ஏன்னா மக்களுக்காகவே அன்னை நீங்க வழிபட்டீங்கன்னா அன்னை நிச்சயமா நல்ல சகல சௌபாகியம் கொடுத்து நல்லா வாழ வைப்பா, அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கடன் சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி சாமி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறாம வருத்தப்படாதீங்க. யூடியூப்ல ஸ்ரீ மகாபிரத்யங்கிற பீடம்னு டைப் பண்ணி நீங்க பாக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ரீ மகாபிரத்யங்கிற பீடம்னு சொல்லி நீங்க பேஸ்புக்ல கூட ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா ஏதேனும் உங்களுக்கு தகவல்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்ரீ மகாபிரத்யங்கிற நேரம@gmail.com இணையதள முகவரிக்கு நீங்க உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். அதை தவிர இன்னைக்கும் சுவாமிகள் அலுவலகத்துல இருப்பாங்க, வேற எப்பெல்லாம் இருப்பாங்கிறத கீழே இருக்கிற நம்பர்ஸ் கலைப்பினை ஏற்படுத்தி நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேற 18ஆம் தேதி பாதக்கமலம் வழங்குறாங்க, அந்த பாதக்கமலத்தையும் எப்படி வாங்கணும் எத்தனை அனைவரையும் அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதன் முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற,
வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617.